Hi friends, today we will talk about the problem of Sivangi. We will talk about the data of May 25, 2000. They studied the school Chinmaya Vidyalaya Matric High School. They college MOP Vaishnav Women's College BCom. Their poor view Kerala. Isai பயணத்துக்காக தான் அவங்க சென்னை வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் அவங்க அம்மா பின்னணி பாடகியா இருக்காங்க. சந்திரமிகி படத்துல இடம்பெற்ற ராரா பாடல் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா கிட்ட தான் ஓரளவுக்கு மியூசிக் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் ஸ்ரேயாகோசலோட தீவிர ரசிகை. அவங்க பாட்ட தான் அடிக்கடி கேட்பேன்னு சொல்லிருக்காங்க. College முதல் வருஷம் படிக்கும்போது கல்ச்சுரல் நிகழ்ச்சியில நண்பர்களுடன் பாடி இருக்காங்க. இந்த நிலையில அப்பதான் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுல கலந்துக்கிட்டா நல்ல அனுபவம் கிடைக்கும், முயற்சி பண்ணி பாருன்னு அவங்க அம்மா சொல்லிருக்காங்க. அதனால கலந்துக்கிட்டாங்க. நாம செலக்ட் ஆக வாய்ப்பில்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா டாப் 20 போட்டியாளர்ல ஒருவரா இடம் பெற்றது எனக்கே ஆச்சரியம் தான். கிடைச்ச வாய்ப்பை சரியா தாங்க பயன்படுத்திக்கிட்டேன். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நல்லா பயிற்சி எடுத்து பாடினேன். டாப் 6ல இடம் பிடிச்சேன். ஃபைனலுக்கு போக முடியாத ஏக்கம் இப்போ வரையும் என் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடிஞ்சதும் சூப்பர் சிங்கர் சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஃபைனல் வரையும் போக முடியல. இந்த 2 இசை நிகழ்ச்சிகளும் ரொம்பவே வெகுளித்தனமாக இருந்தேன். அதுதான் என்னோட இயல்பான குணமானாலும் ஆரம்பத்தில் என்னை யாருமே புரிஞ்சிக்கல. நீங்கள் நிஜமாகவே இப்படித்தானா இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதனால் தொடக்கத்தில் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அப்புறம் என்னை பற்றி படிப்படியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னோட இயல்பான குணத்தில் முடிஞ்ச வரை என்டர்டெயின் பண்ணுங்க. அதனால தான் குக்குவத்து கோமாளிலையும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுலேயும் ஆரம்பத்தில் என்னை சிலர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் முதல் சீசன் முடிவில் சிம்ம குரல் சிங்காரின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. நானே எமோஷனல் ஆகிட்டேன். ஸ்கூல்லேருந்து இந்த குரலை வச்சு நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. பசங்க எல்லாம் கியா கியான்னு பேசுமே அந்த பொண்ணான்னு என்பது போல பார்ப்பார்கள். குக்குவத்து கோமாளியில் நாமாகவே இருப்போம்ன்ட்டு தான் வந்தேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. எல்லாரும் அவங்க வீட்டு குழந்தை போல என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாங்கி பிள்ளை சிவாங்கி பிள்ளை என்று அன்போடு கூப்பிடுறாங்க. வயது மூத்தவங்க என் தலையில் கை வைத்து ஆசீர்வதிக்கிறாங்க. இதோட வேற என்னங்க சந்தோஷம் வேணும் என்று கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க சிவாங்கி. இது போன்ற தகவல்கள் கிடைக்க என்ஆர் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.